சேலத்தில் நள்ளிரவில் ரவுடியை செங்கலால் தாக்கி படுகொலை செய்த கும்பலை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். திடீர் மோதலில் ரவுடி அடித்துக் கொல்லப்பட்ட சம்பவத்தின் பின்னணி என்ன? சேலம் அரிசிப்பாளையம் அவை மார்க்கெட் பகுதியைச் சேர்ந்தவர் ரொட்டி என்கிற யோகேஷ். ஏரியாவில் ரவுடி போல் பந்தா செய்து வந்த இவருக்கு அதே பகுதியைச் சேர்ந்த ரவி என்பவருடன் முன்விரோதம் இருந்து வந்திருக்கிறது. இதனால் பிரச்சனையை தவிர்க்க யோகேஷ் அம்மாபேட்டைக்கு குடியேறினார். இந்நிலையில் செவ்வாய்க்கிழமை இரவு அரிசிப்பாளையம் பகுதிக்கு யோகேஷ் வந்துள்ளார். அப்போது ஏரியாவிற்குள் யோகேஷ் வந்திருப்பதாக தகவல் கிடைத்து வந்த ரவி அவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். இதில் ஆத்திரமடைந்த யோகேஷ் மறைத்து வைத்திருந்த கத்தியால் ரவியை வெட்டியுள்ளார். இதில் படுகாயமடைந்த ரவியை அந்த பகுதி மக்கள் மீட்டு சேலம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ரவி தாக்கப்பட்ட தகவல் தீயாக பரவியதை அடுத்து ரவியின் உறவினர்கள் சம்பவ இடத்திற்கு வந்தனர். அங்கு யோகேஷை பொதுமக்கள் பிடித்து வைத்திருந்த நிலையில் ஆத்திரத்தில் வந்த ரவியின் உறவினர்கள் அவரை அருகில் கிடந்த செங்கலை எடுத்து சரமாரியாக தாக்க ஆரம்பித்தனர். இதில் படுகாயமடைந்த யோகேஷ் சம்பவ இடத்திலேயே சரிந்து விழுந்து உயிரிழந்தார். தாக்குதலில் அவர் உயிரிழந்தது தெரிந்ததும் உறவினர்கள் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டனர். தகவல் அறிந்து விரைந்து வந்த சேலம் பள்ளப்பட்டி போலீசார் சம்பவ இடத்திலிருந்து யோகேஷின் உடலை மீட்டு கொலையாளிகளை தேடி வந்தனர். தற்போது தப்பியோடியவர்களில் 3 பேரை பிடித்து விசாரித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. விரைவில் குற்றவாளிகள் அனைவரும் பிடிபடுவார்கள் என போலீசார் தெரிவித்துள்ளனர். சேலத்தில் நள்ளிரவில் ரவுடி செங்கலால் தாக்கி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்கா